எக்ஸலண்ட். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லேயே படிக்கிற பசங்களே கேட்குறாங்க, அதர் டிபார்ட்மெண்ட் பீப்புளெலாம் சாஃப்ட்வேர்னால் என்ன தான் சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஏ சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர்னால் என்ன, வாட் ஆக்சுவலி த ஐடி பீப்புள் டெவலப். ஐடியில் போய் வேலை பண்ணுறோம், வேலை பண்ணுறாங்கள அவங்க போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஹவு டு தே ஏர்ன் ஸோ ஹை, ஏன் ஐடியில் மட்டும் நிறைய சம்பளம் கிடைக்குது. கேன் ஐ லேர்ன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நானும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கற்றுக்கலாமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள் அடிக்கடி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. வாங்க ஒரு குயிக் ரிவ்யூ பண்ணுவோம். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட்வேர். முதல்ல பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ஹார்ட்வேர். ஆதி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மெஷினரிஸ் வந்து உற்பத்தி பண்ணாங்க. அந்த மெஷின்லாம் வந்து கரண்ட்டு கொடுத்தா ஓடும், அவ்வளோதான், அது மட்டும்தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது கூட மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெஷின்லேயும் என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோ ப்ராசரை பொருத்தினாங்க. சரி, இந்த மைக்ரோ ப்ராசரனுடைய வேலை என்ன அப்படின்னா, அடிக்கடி நிகழக்கூடிய மனிதனுடைய இன்டர்வென்ஷன் இருந்தே ஆகணுன்ற விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும், துணி எப்படி நெய்கிறாங்க அப்படின்றது தெரியும். அது வந்து ஒரு வீவிங் மிஷின்னு சொல்லுவாங்க, நிறைய நூல் போகும், நூலில் வந்து இன்டர்ரிலேட் பண்ணி நமக்கு வந்து கிளாத் வந்துகிட்ருக்கும். இதில் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நூல் வந்து அந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி நிறுத்திடணும், நிறுத்திட்டு அதை மறுபடியும் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பண்ணி விடணும். அப்போது ஒருத்தர் பார்த்திங்கன்னா, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, நூல் அந்ததே தெரியாமல் அவங்க பாட்டில் நெஞ்சிருவாங்க. அந்த துணியை எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி தெரியும், அப்போ அந்த துணி யூஸே இல்லாமல் போயிடும். அப்போது அந்த மாதிரியான மெஷினில் இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சில ஆட்டோமேஷன் ஒர்க்கை நம்ம அங்கே பண்ணலாம். எப்படி, ஒரு நூல் அந்துருச்சு அப்படின்னா உடனே மிஷினை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு ட்ரபுள் வந்துருச்சு உடனே மிஷினை ஸ்டாப் பண்ணலாம், எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்குன்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் வர மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி பண்ணாங்க. ஈவன் சே ஃபார் எக்ஸாம்பிள், வெயிங் ஸ்கேல் இருக்கும், அதாவது இப்போ வந்து தங்கத்தை எடை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் இருக்கும். ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா மேனுவலாக இயற்பியல் தராசுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு மில்லிகிராம் மில்லிகிராமாக போட்டு எங்கே கரெக்டாக பேலன்ஸ் வருதோ இவ்வளோ தாங்க எடை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு கன்வென்ஷனல் ஹார்ட்வேர். அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணாங்க, ஒரு சின்னதாக ஒரு சிப்பை போட்டு கரெக்டாக டிஜிட்டலில் காட்டுற மாதிரி பண்ணாங்க. எடையை போட்டோம் அப்படின்னோம்னா கரெக்டாக லிஃப்ட் பண்ணோன்னா எவ்வளோ எடை இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சு கொடுக்கும். அப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசர். ஓகே, இந்த மைக்ரோ ப்ராசர் இருந்தால் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இந்த மைக்ரோ ப்ராசரில் நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்கலாம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி அது வேலை செய்யும். அப்போது ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஒரு மெஷின் இருக்குது, மெஷின் வந்து ஒரு ஆட்டோமேஷன், சின்ன ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, எம்படட் ப்ரோக்ராமிங் தேவை. அப்போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், எனக்கு வேணுங்கிற மாதிரி அதை செட் பண்ணிக்கலாம், இல்லை செட் பண்ண மைக்ரோ ப்ராசரை கொண்டு வந்து அந்த டிவைஸில் செட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும், அது ஒரு குறிப்பிட்ட வேலையை ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும், இந்த ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும், கூடவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று லோட் பண்ணிக்குவாங்க. இதுதான் மெயினாக வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் கூட ஒரு சின்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்றைக்கி கம்ப்யூட்டர்லன்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற டிவியில், நம்மளுடைய மொபைலில் கூட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அப்போது அது கம்ப்யூட்டருக்கு நிகராக வேலை பண்ண ஆரம்பிக்குது. அது என்ன கம்ப்யூட்டருக்கு நிகராக அப்படின்னா, அந்த மைக்ரோ ப்ராசரில் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை வேலையையும் நம்ம அந்த டிவைஸ் வழியாக பண்ணிக்கலாம். ஒரு மொபைலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் இருக்குது, கேம்ஸ் விளையாடுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷனை ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ணாங்க. இந்த மைக்ரோ ப்ராசர் மட்டும் இருக்கிற இடத்துல ஈஸியாக அப்டேட் பண்ண முடியாது, எனக்கு வேணுங்கிற மாதிரி ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்க முடியாது. ஆனால் ஒரு டிவைஸில் மைக்ரோ ப்ராசரும் இருக்குது, அந்த மைக்ரோ ப்ராசருக்கு புரிகிற மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குனாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர் ஈஸியாக டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, இன்றைக்கி இருக்கிற ஒரு டிவைஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த மூணும் இருக்குது, கூடவே கம்யூனிகேஷன் எபிலிட்டி,
அதாவது இன்டர்நெட் வழியாக டிஸ்கஷன் பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி டிவைசஸ் டெவலப் ஆகிடுச்சு. இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் மூலமாக நம்ம சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏன், அந்த டிவைஸுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு ஓஎஸ் இருக்குது, அதை கம்யூனிகேஷன் பண்ணுறதன் மூலமாக நான் அதை ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ ஸ்பீடு குறைக்கிறதோ அதிகம் பண்ணுறதோ எங்கேயோ ஒரு ரிமோட்லேருந்து பண்ண முடியும். அப்போது ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, இது நமக்கு ஒரு ஐடியா தெரியணும். ஓகே, இப்போது சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இஸ் ஒன் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பை அண்டர்லையிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தவாட்டி நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோம். நமக்கு வேணுங்கிற மாதிரிலாம் செட்டப் பண்ணிக்க முடியுதுன்னு சொன்னோம். அந்த செட்டப் பண்ணிக்க முடியறது தான் என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நான் பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஏ சாஃப்ட்வேர் யூட்டிலைசஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு அச்சீவ் ஏ டாஸ்க். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸில் எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை நான் அச்சீவ் பண்ணலாம். அல்டிமேட்லி ஏ சாஃப்ட்வேர் இஸ் எ ஃபைல். ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு ஃபைல், அவ்வளோதான். அந்த ஃபைலை வந்து குறிப்பிட்ட ஃபைலை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நான் சப்மிட் பண்ணுறதன் மூலமாக எனக்கு அந்த ஃபைலில் நான் என்ன மாதிரியான ஒர்க்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கணும், அந்த ஒர்க்கு நடக்கும். அப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அல்டிமேட்டாக ஒரு ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறதா அவங்களுடைய வேலை. ஓகே சரி, இந்த ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மூணு மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் என்ன அப்படின்னா கம்பைலர் அப்படிங்கிற மெத்தட். இந்த சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைலர்ஸ் அப்படின்னா என்ன, இந்த சி அல்லது சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது, இந்த சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதையெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபைலுக்கு பேர் என்ன அப்படின்னா சோர்ஸ் கோட் ஃபைல் அப்படின்னு பேர். இந்த சோர்ஸ் கோட் ஃபைலை ஒரு கம்பைலர், இந்த சி லாங்குவேஜோ இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ்க்கோ, அதுக்கு ஒரு ஃபைல் இருக்கும், அதுக்கு ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்கு இன்புட்டாக நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபைலை கம்பைல்டு ஃபைலை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஎக்ஸி அப்படின்னு இருக்கும், அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படிங்கிறதுக்கு மாதிரி டாட் இஎக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இந்த இஎக்ஸி ஃபைலினுடைய சிறப்பு என்னென்னா இந்த ஒரு முறை இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் கோடோ கம்பைலரோ எதுவுமே தேவையில்லை. இந்த இஎக்ஸி ஃபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் எந்த மிஷினுக்கு போய் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இந்த ஃபைலை சப்மிட் பண்ணாலும் அது அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது சி, சி ப்ளஸ் ப்ளஸ் இன்றைக்கும் ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் இஎக்ஸி க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுல இது தான் ரொம்ப நம்பர் ஒன். அதே சமயத்தில் அதிலேருந்து வர இஎக்ஸியினுடைய சைஸ், ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் பண்ணாலும் டைனி சைஸில் இருக்கும். அப்போது நம்ம எவ்வளோ இப்போ பார்த்திங்கன்னா லைனக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வருது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா அதெல்லாம் சி ப்ரோக்ராமிங்கில் எழுதியிருக்காங்க. அதனால் ரொம்ப சின்ன சைஸில் நமக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒவ்வொருத்தரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்ன அப்படின்னா இன்டர்ப்ரெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்பி, பைத்தான், பேர்ல் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்ப்ரெட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும், அதை நம்ம படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணலாம், சோர்ஸ் கோட் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை இந்த கரஸ்பாண்டிங் என்ஜின், அதாவது லாங்குவேஜ் என்ஜின் சொல்லுவாங்க, அந்த என்ஜின்கிட்ட கொடுத்தோன்னா அது என்ன பண்ணுனா ஒவ்வொரு லைனாக அந்த டைமில் இன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கொடுத்து ரன் பண்ண வைக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்லை அதுக்கு அண்டர்லைங் ஆர்கிடெக்சரோ அதில் என்ன இருக்கோ அதன் மூலமாக ரன் பண்ணும். அப்போது சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது டைரெக்டாக ரன் ஆகும்போது இது இன்டர்ப்ரெட்டர் மோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இன்டர்மீடியட் கம்பைலர். இது என்ன அப்படின்னா ஜாவா, சி ஷார்ப் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் கம்பைலர். இது ஏன் சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனாங்க, ஒன்று இஎக்ஸியாகவே க்ரியேட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா இன்டர்ப்ரெட்டரில் இருக்கலாம், ஏன் இன்டர்மீடியட் கம்பைலர் விஷயத்துக்கு போனாங்க அப்படின்னா மெயினாக இன்ட்ராப்பரபிலிட்டி. அதாவது என்னென்னா
நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஐஓஎஸ் இருக்குது. அப்போது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணும், சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இஎக்ஸையை க்ரியேட் பண்ணோம்னா ஒன்று விண்டோஸ் மிஷினில் ஒர்க் ஆனிச்சுன்னா அது லைனக்ஸில் யூனிக்ஸில் ஒர்க் ஆகாது, இல்லை அதை கொண்டு போனோம்னா ஆப்பிள் மிஷினில் ஒர்க் ஆகாது. அப்போ இந்த மாதிரி டைமில் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது இந்த ஜாவா அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் சோர்ஸ் கோடை ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணி இன்டர்மீடியட் ஃபைலாக, பைட் கோட் ஃபைலாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன், எப்படி ரன் பண்ணுறேன்னா டைரெக்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கொடுக்கறதில்ல, அதுக்கு பதிலாக ஒரு ரன் டைம் என்ஜின். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்ஜின், அதாவது ஜேஆர்இன்னு சொல்லுவாங்க. அதே சி ஷார்ப் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க், மைக்ரோசாஃப்டோட இது சொல்லுவாங்க. அப்போது அதுக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோன்னா அந்த ரன் டைம் என்ஜின் என்ன பண்ணுன்னா அதை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஃபைலை நான் எந்த டிவைஸில் வேணாலும் ரன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கம்பேட்டபிலிட்டி க்ரியேட் ஆச்சு. அப்போது சாஃப்ட்வேர்னால் என்ன, அல்டிமேட்டாக ஒரு ஃபைலு, அந்த ஃபைலு சோர்ஸ் கோட்லேருந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட்டபிளாக க்ரியேட் பண்ணலாம், அல்லது சோர்ஸ் கோட்லேருந்து நான் டைரெக்டாக இன்டர்ப்ரெட்டர் வழியாக ஒவ்வொரு லைனாக அப்பப்போ ரன் பண்ணிக்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்மீடியட் கம்பைலர் மூலமாக பைட் கோடாக தனியாக ஃபைலாக, இன்டர்மீடியட் ஃபைலாக க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை ரன் டைம் என்ஜின் மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே சார், இத்தனை வேலையும் ஒருத்தர் பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஇ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு மைக்ரோசாஃப்டில் ஒன்று இருக்குது, எக்லிப்ஸ் இருக்குது, குவின்சி இருக்குது, இது மாதிரி நிறைய ஐடிஇ இருக்குது. ஒரு டெவலப்பர் ஏதாவது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐடிஇ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அது வழியாக டைப் அடித்து ரன்னுன்னு கொடுத்துட்டாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக என்ன ரன் ஆகி என்ன ரிசல்ட் வருதோ அது வந்துடும். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, இந்த ஐடிஇ அண்டர்லையிங் டிவைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அது இஎக்ஸி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம், இன்டர்மீடியட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை அதாவது இன்டர்ப்ரெட்டர் மோடில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். என்னவா வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணி இதிலிருந்து வர அவுட்புட்டை தூக்கி நமக்கு ஸ்க்ரீனில் பார்ப்போம். அப்போது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இன்டர்ப்ரெட்டராக இருந்தாலும் சரி, கம்பைலராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுறோம், கற்றுக்குறோம், ஏதோ ஒரு ஐடியில் டைப் அடித்து ரன் பண்ணோம்னா இம்மிடியட்டாக ரிசல்ட் வந்துடும். அதுக்கு அண்டர்லையிங் ஃபைல் என்னவோ அதை ஃபைனலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன சார் பண்ணுறாரு, ஏற்கனவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற இதை பேஸ் பண்ணி எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, டேலி இருக்குது, ஃபோட்டோஷாப் இருக்குது, கோரல்ட்ரா இருக்குது, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, டூல்ஸு, யூட்டிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதில் இல்லாத புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு டெவலப்பர்னுடைய வேலை. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும், அந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி அவர் டெவலப்மெண்ட் பண்ணணும். சரி, இந்த ஒரு டெவலப்பர் அப்படின்னா என்ன சார் பண்ணுவார், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணால் மூணே ஸ்டெப்பில் வேலை முடிஞ்சுது. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு இன்புட் இருக்கும், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி ஒரு எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம், அதை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு அவுட்புட் வரும். இவ்வளவு தான் ஒட்டு மொத்தமாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணக்கூடிய வேலையை இந்த மூணே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா சிம்பிளாக எடுத்துக்கலாம், ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, எம்எஸ் வேர்டு இருக்குது, எம்எஸ் வேர்டு பண்ணுற வேலை என்ன, நான் டைப் அடிக்கிறத வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதனுடைய வேலை. வேணுன்னா பிரிண்ட்னு கொடுத்தனா இதை பிரிண்டருக்கு அனுப்பிச்சு பிரிண்டிங் பண்ணி கொடுக்குது, அவ்வளவுதான். அப்போது ஒரு சாஃப்ட்வேர் அல்டிமேட்டாக என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட இன்புட்டை வாங்குது, அதை ப்ராசஸ் பண்ணுது, அதை அவுட்புட் கொடுக்குது. எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதை ஆயிரமாக பிரித்தோம்னா அந்த ஆயிரம் மாடியூலும் ஒரே வேலை தான் பண்ணும், என்ன இன்புட்டு, என்ன ப்ராசஸ், என்ன அவுட்புட். இது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போது எந்த லாங்குவேஜ் பெஸ்ட் லாங்குவேஜ் சார்? இப்போது இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்துச்சு, பைத்தான் வந்துச்சு, பேர்ல் வந்துச்சு, எதோ சைட் பை சைடாக டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எது பெஸ்ட் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் முக்கியமான முடிவு எடுக்கணும். நான் வந்து விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்னா டாட் நெட்லேயே நான் டெவலப்மெண்ட் பண்ணலாம்,
இல்லை எந்த மிஷினில் இருந்தாலும் எனக்கு ரன் ஆகணும்னா ஜாவாவை பேஸ் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்வயர்ட் ஃபீச்சர்ஸ், என்ன மாதிரியான ஃபீச்சர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாங்குவேஜை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணி சில அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நான் சி ப்ரோக்ராமிங் எடுத்துகிட்டு பண்ணக்கூடாது. சி ஷார்ப்போ ஜாவாவோ பைத்தானோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு பண்ணால் சீக்கிரமாக பண்ணிடலாம். ஏன்னா சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இல்லை. ஆனால் அதே வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக அப்ளிகேஷன் வேணுங்க, ஒரே வேலை தான் பண்ண போதுன்னா நான் சி ப்ரோக்ராமிங்கை தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி ஃபோர் ஃபைல் க்ரியேட் பண்ணோம்னா சின்ன ஃபைலாக வரும், அதை கொண்டு போய் எவ்வளோ டைனி டிவைஸில் போட்டாலும் ரன் ஆகும். அதே மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். நான் டெவலப்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறேன், அதை கொண்டு போய் போட்டு ரன் பண்ணி எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்கிடெக்சர் என்ன, அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய சர்வர் இருக்குது, எத்தனை பேர் வேலை பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு சூட்டபிளான லாங்குவேஜை நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாப்புலாரிட்டி அண்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா முக்கியமாக ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ஜாவா இன்னொன்று டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க். ஏன் அப்படின்னா பாப்புலாரிட்டி, இன்னொன்று சப்போர்ட். இப்போ டாட் நெட்டோ ஜாவாவோ கண்டினியூஸாக டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது நம்மளுடைய வேலை என்ன, அதை கற்றுக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம் வேணாலும் சால்வ் பண்ண முடியும். இதே வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் ஒன்று உருவாதுங்க சார், ஆனால் அது யாருக்குமே தெரியாது, அதை நான் வாங்கி நான் டெவலப்மெண்ட் பண்ணுறேன், எங்கேயாவது நடுவில் ஹேங் ஆகி நின்றுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து நகர முடியலன்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. அப்போது ஒரு பெரிய அப்ளிகேஷனாக நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நல்லா பாப்புலராகவும் நிறைய சப்போர்ட் கிடைக்கிற மாதிரியான லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், லாஜிக்கல் திங்கிங், இந்த மூணும் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேருக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இப்போ ரெண்டு விஷயங்கள் எனக்கு தெரியணும், ஒன்று நான் சூஸ் பண்ணுற லாங்குவேஜை பற்றி தெரியணும், அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நான் எப்படி திங்க் பண்ணுறேன், ஒரு சொல்யூஷனை எப்படி திங்க் பண்ணுறேன், அதை தான் லாஜிக் திங்கிங் அல்லது லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சதுன்னா நம்ம எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ண முடியும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் இஸ் த பெஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூட்டிலிட்டி டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெயிங் ஸ்கேலு, எல்இடி போர்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்படட் ப்ரோக்ராமிங், அதாவது சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாவே பண்ணிக்கலாம். ஒரே ஒருத்தர் மட்டும் பில்லிங் மட்டும் பண்ணிகிட்ருக்காருங்க சார், அப்போது சிங்கிள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கு கண்டிப்பாக விண்டோஸ் அப்ளிகேஷன் தான் பெஸ்ட்டு. சி ஷார்ப்பு, விபி டாட் நெட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த மாதிரியான அப்ளிகேஷனில் அதை பண்ணி கொடுத்துடலாம். ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல், ஒரு 10-15 பேர் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா விண்டோஸ் அப்ளிகேஷனோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ போகலாம். லார்ஜ் ஸ்கேல், அதாவது 10 பில்டிங்கில் அவங்களுடைய ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, இல்லை ஒரு கண்ட்ரியில் 10 இடத்துல நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷனோ இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி நிறைய வேல்யூ இருக்குது. ஓகே, ஏன் சார் ஐடி பீப்புள் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக யூஎஸ்ஏ அப்படிங்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப லீடிங்கில் இருக்குது சார். அது என்ன, அவங்க மட்டும் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா புது புது கான்செப்டில் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க, அவன் ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேரை உபயோகப்படுத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுனாலும் போய் பை பண்ணிக்கிறோம். நம்ம ஊரில் அந்த மாதிரி சிந்திக்கவே இல்லை, ஏன், ஏற்கனவே அவனாவது பண்ணியிருந்தா அதை காப்பி பண்ணி கம்மி விலையில் வாங்கி உபயோகப்படுத்தணும். டேலிங்கிற சாஃப்ட்வேர் வாங்கினா அக்கௌண்டிங் போட்டுக்கலாமா, அப்போ அந்த ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டால் என்கிட்டையும் சாஃப்ட்வேர் இருக்குப்பா, என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறோம். ஆனால் அந்த ஊரில் யூஎஸில் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொருத்தனும் ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேரை திரும்பி கூட பார்க்குறதில்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான், எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் என்ன வேணுங்கிறத சொல்கிறேன், எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு இன்றைக்கும் தினம் தினம் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் யூஎஸ்ஏவில் நிறைய புது புது சாஃப்ட்வேராக உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, சரிங்களா. அப்போது அவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால குறிப்பாக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டாலர் ரேட்டு வித்தியாசத்தினால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நிறைய சேலரி கொடுக்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரெடிமேட் ஃப்ரேம் ஒர்க், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் புதுசாக ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, நிறைய ரெடிமேட் ஃப்ரேம் ஒர்க்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ப்ரெஸ் இருக்குது, ஆங்குலர் இருக்குது, ஜாங்கோ இருக்குது, லேரவல் இருக்குது, ரூபி ஆன் ரெயில்ஸ் இருக்குது, சிம்ஃபனி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி முதல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணிக்குவாங்க,
அதுக்கப்புறம் அங்கே இருந்து அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை அவங்களே பில்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஐடி கம்பெனியில் ஸோ இன்னும் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஏன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் நிறைய மைக்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து நிறைய நடக்கும், இன்னும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அதை ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தருடைய ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணி அதன் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது, அந்த ஆங்கிளில் அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுனால நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் இந்தியாவில் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் ஒரு என்ன மாதிரியான கம்பெனிஸ் வேணாலும் இருக்கலாம், எல்லாம் மெஷின் வாங்கிறதுக்கு வந்து பட்ஜெட் பண்ணுவாங்க, இல்லை என்ன பில்டிங் கட்டணும் எத்தனை பேரை வேலைக்கு வைக்கணும் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சாஃப்ட்வேர் பண்ணால் தான் இவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சி இன்றைக்கி ஜெயிக்க முடியும், இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க மண்டையில் ஏற்றிக்கிறதே இல்லை. அதனால் என்ன ஆகுது, டிலேடு டெசிஷனாலேயே நிறைய கம்பெனிஸ் இழந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய வாய்ப்பு இழக்கிறாங்க, நிறைய விஷயத்தில் ஃபெயில்யூர் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியன் கம்பெனிஸும் வந்து அவங்கவுங்களுடைய கம்பெனிக்கு தேவையான ஈஆர்பியை அவங்கவுங்களே டெவலப்மெண்ட் பண்ணால் இந்தியாவிலேருந்து நிறைய சாஃப்ட்வேர் உற்பத்தி ஆகும், இங்கே இருந்து எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவை பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேன் ஐ லேர்ன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சார்? எல்லாம் ஓகே சார், நானும் படிக்கலாமா, நான் ஒரு மெக்கானிக்கல் சிவிலு அப்படின்னா முதல்ல நான் அதாவது ஒரு நாலேஜை கற்றுக்கிறதுக்கு வேலைக்கும் நாலேஜுக்கும் எப்போவுமே லிங்க் போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டே நம்ம உக்காந்துட்ருக்கோம். நான் அதை கற்றுக்கிட்டால் என்ன வரும், இது கற்றுக்கிட்டால் என்ன வரும். ஓகே சார், கற்றுக்கலன்னா அந்த டைம் என்ன பண்ணுவீங்க, யூஸ்ஃபுல்லாக வாட்ஸ்அப் பார்ப்பேன் சார், யூஸ்ஃபுல்லாக ஃபேஸ்புக்கை பார்ப்பேன், விடிகிற வரைக்கும் கூட நான் ஃபேஸ்புக் பார்ப்பேன், சேட்டிங் பண்ணுவேன். இதை கற்றுக்கிட்டால் என்ன ஆகும், இது கற்றுக்கிட்டால் உடனே வேலை கிடைக்குமா, நான் எதுக்கு அதை கற்றுக்கணும், இந்த திங்கிங் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், லாஜிக்கல் திங்கிங் இந்த மூணையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் கொடி கட்டி பறக்க முடியும். ஆனால் இது படிக்கும்போது உங்களுக்குள்ளார கண்டிப்பாக என்னால் முடியும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். சரி, இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும், ஏன்னா நிறைய நாங்கள் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸசைஸ் கொடுப்போம், அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். சும்மா அறகுறையாக சி ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு வேறு எந்த ப்ரோக்ராமிங் படித்தாலும் நம்ம எப்போவுமே அறகுறை தான். முழுமையாக படிக்கணும்னா எனக்கு நீங்கள் 40 மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சி ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, 30 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இந்த லாஜிக்கல் திங்கிங் ஒரு 30 மணி நேரம், மொத்தமாக ஒரு 100 மணி நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் 100 மணி நேரங்கிறது 5 நாள்னு கணக்கு வச்சுக்கலாம், 24 ஹவர்ஸ் கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா 5 நாள். இதையே வந்து டெய்லி 1 ஹவர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 100 நாள், 2 நாளைக்கு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட, 2 நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட 200 நாளில் முடிக்கலாம். 1 வருஷத்தில் அந்த 100 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நமக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே இது படித்தா எனக்கு என்ன யூஸு அப்படின்னு ஏன் நினைக்கிறோம்? இப்படிலாம் நம்ம தாத்தா பாட்டிங்க நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அறிவாளிங்கன்ற பேரில் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம், மனித இனம் முன்னேறி இருக்கவே இருக்காது. நம்ம தாத்தா பாட்டிங்களாம் 50-60 வேலையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதிகம் படித்தே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவங்க தான் உற்பத்தி பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கட்டுமா அவங்களே கட்டிக்குவாங்க, ஒரு மாட்டு வண்டி செய்யணுமா அவங்களே மாட்டு வண்டி வந்து செஞ்சுக்குவாங்க, ஒரு மாட்டை எப்படி அடக்கணும், ஒரு மாட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் இதனால் எனக்கு யூஸ் என்னன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. நம்ம மட்டும்தான் எதிர்காலத்தில் சாஃப்ட்வேர் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு நல்லா கண் கூட தெரியுது. இருந்தாலும் நான் சிவில் இன்ஜினியர் சார், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் டாக்டரு, நான் அவரு, நான் இவர், நான் கற்றுக்கணுமா, நான் கற்றுக்கலனா என்ன, இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். மொத்தத்தில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், ஒரு பயங்கரமான ப்ரில்லியண்ட்டான ஒரு நாவல் படிக்கிற மாதிரி. உங்களால் அந்த ப்ராப்ளத்தெலாம் சால்வ், ஏன் என்னால் முடியாதுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட நீங்கள் இறங்குனீங்கன்னா இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. உங்களால் முடிஞ்சதுன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கற்றுக்குங்க, இதுக்கெலாம் யோசிக்க வேண்டாம். ஓகே, இந்த சி, சி ப்ளஸ் ப்ளஸ், லாஜிக்கல் திங்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப எசென்சியலான ஒரு விஷயம். இது ஃப்ரீ லிங்க்கு யூடியூப்பில் இருக்குது, பார்த்தீங்கன்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்கேனே தெரியலங்கிறாங்க, கம்ப்யூட்டராக இருந்தால் கீழே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும்.
இதே மொபைலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்பேரோவாக மாறிடும். மாறினோன்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இதில் இந்த C++ லாஜிக்கல் திங்கிங்க்கு லிங்கிங் இருக்குது. ஸோ இன்னும் ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணுனாலும் 850-850-2000 கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.